எல்லாருக்கும் வணக்கம். அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. அதுதாங்க இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் மும்பை வெங்கடையில் நடக்க போகுது. இந்தியா ஒரு பக்கம் 9:9 வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உச்சக்கட்ட டாமினேஷன், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து அவங்க வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நியூசிலாண்டுக்கு இந்த வேர்ல்டு கப்பில் லக் ஃபேக்டர் அன்லக் ஃபேக்டர் எல்லாமே இருந்திருக்கு. லக் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாகிஸ்தானோட என்ன ட்ரெண்ட் ரேட் அடிப்படையில் அப்படி உள்ளே வந்துட்டாங்க. அதே பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்சில் 400 அடித்து கூட டீலர்ஸ் முறையில் தோத்தாங்க. இப்படிலாம் அன்லக் ஃபேக்டரும் அவங்க இந்த டீமுக்கு இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து டீம் அதுதான் வந்து ஒரு குட்டி ரைவலாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஐசிசி டோர்னமெண்ட் மட்டும் வந்தால் போதும் இந்த இந்தியா நியூசிலாந்து எப்படியோ வந்துடும். செமிஃபைனல் அப்படின்னு டொக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. அது எப்படி எழுதுனாங்க தெரில ஸ்கிரிப்ட்டு, ஏன்னா அந்தளவுக்கு தான் இருந்திருக்கு. 2019 ஓடி வேர்ல்டு கப், இப்போ 2023 ஓடி வேர்ல்டு கப், மறுபடியும் இந்தியாவும் நியூசிலாண்டும் மோத போகிறாங்க. இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு உண்மையிலே அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பழைய கதையெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்கும், அது பேசினா நமக்கு ஹார்ட் பிரேக் தான் வரும். இப்போ நம்ம வர வேண்டியதை பார்ப்போம். இந்த 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பற்றி பேசணும்ல. அதாவது இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயுமே எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ ஏற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா 9 கேம்ஸ் ஆடிருக்காங்கல்ல அவங்க, வந்து அதில் ஒரு 5 கேம்ஸில் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, 4 கேம்ஸில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சேஸிங்கோ டிஃபெண்டிங்கோ டாஸ் வின் பண்ணுறாங்களோ லூஸ் பண்ணுறாங்களோ ஜெயிச்சிடுறாங்க. அதான் இப்போ முக்கியமான விஷயமே, அந்தளவுக்கு டாமினேஷனாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் இந்த மேட்ச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே பிளேயிங் லெவனோட தான் இறங்குவாங்க. ஏன்னா இந்த டைமில் ராகுல் டிராவிட் ரோஹித் சர்மாவும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு வின்னிங் காம்பினேஷனை அவங்க கலைக்க மாட்டாங்க தான் தோணுது. 99% எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் 100% கூட சொல்லலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்தியாவுடைய டாமினேஷன் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நியூசிலாண்டுடைய அந்த போராட்டம் அப்படின்றது இந்த வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஆளாக செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு நியூசிலாண்டுக்கு தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, இந்தியா கூட ஒரு மேட்ச் விளாட்னாங்களா தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக தோத்துட்டே இருக்காங்க. அது அப்படியே பழக்கமாயிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவங்க செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இப்போது மறுபடியும் அந்த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் இருக்க போது. சரி, இப்போ வந்து இந்த மேட்சில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவனில் மாற்றம் இருக்காது நம்ம சொல்லிட்டோம். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங்லேயே பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அந்த 50 அப்படியே 100 கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 50 போடணும். ட்ரெண்ட் போல் பாலில் பயங்கரமாக சமாளிக்கணும். அதையும் தாண்டி அவருக்கு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள்னா சுப்மன் கில். அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து கலையக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம விராட் கோலி வேறு இருக்கார். இந்த சச்சினுடைய சாதனையை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அது வந்து கொஞ்சம் தெரில, நமக்கு பிளேயிங் கண்டிஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்த செமிஃபைனலில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தான் இந்த மிடில் ஆர்டர் அப்படின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு KL ராகுல் மற்றும் ஸ்ரேயாஸ் இந்த ரெண்டு பேருமே சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இப்போ கூட நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிரான விளாண்டுருக்காங்க. அது நெதர்லாண்ட்ஸு, இப்போ இது நியூசிலாண்டு. நியூசிலாண்டை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செமிஃபைனல்னால் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். இன்னொரு ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் சமயம் ஃபார்மில் இருக்காங்க. ஒன்று சூரியகுமார் யாதவ், அப்புறமா ரவீந்திர ஜடேஜா ஃபினிஷர் ரோலுக்கு இருக்காங்க. சரி, அப்படியே பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குல்தீப் யாதவ் அவர் ஒருத்தர் போதும், அந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்துருவார், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறமா அந்த பேஸ் போலிங் டிபார்ட்மெண்ட், முகமது சிராஜ், ஷமி மற்றும் பும்ரா. ஷமியும் சிராஜும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருக்காங்க. பும்ரா நமக்கு தெரியும், எக்கனாமி ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாரு, டெத் ஓவரில் போட்டுருவார். அவ்வளோ பக்காவான சூப்பரான பிளேயிங் லெவன் காம்பினேஷனோடு இருக்காங்க. இவ்வளோ பாசிட்டிவும் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஓரத்தில் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. இது வரைக்கும் ஜெயித்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. இனிமேல் ஜெயிக்க போகிறது தான் ஒரு யுத்தமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு ஃபைனல் அப்படின்றது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபைனலுக்கு வருவாங்க. ஸோ ஆனால் இதுக்கு அவங்க செமிஃபைனலில் தாண்டி ஆகணும். அது நியூசிலாண்டு அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவுடைய பிளேயிங்கில் அவன் எப்படி இருக்கலாம், மாற்றம் இருக்கலாமா வேணாமா, இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனலுக்கு போவாங்க, அந்த டீம் யார், இந்தியா வந்து மறுபடியும் 2011 அப்புறம் ஃபைனலில் மீட் பண்ணுவாங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.